ஹலோ எவ்ரிவன், ஐ எம் டாக்டர் விதுவர்ஷா, கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன். போன வீடியோவில் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங், அதாவது 6 மாதம் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். லைக் மெயின்லி த பிரின்சிபல்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் நாம எந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த டயட் நம்ம பார்க்க போகிறோம், 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்களோடதுக்கு. ஓகே, ப்ளஸ் மெயினாக வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எவ்வளோ பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் பண்ண பிரின்சிபல்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்கோட ஸ்மால் ரீகேப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்தெந்த ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் சால்ட் டில் 1 இயர் ஆஃப் ஏஜ், சுகர் ஐட்டம்ஸோ ஸ்வீட்னர் ஐட்டம்ஸோ வந்து டில் 2 இயர்ஸ் வரைக்கும், அதாவது 2 வயசு வரைக்கும் கொடுக்காதீங்க. மூணாவது, ஃபோன் காமிச்சிட்டு ப்ளீஸ் தயவு செஞ்சு சாதம் ஊட்ட வேண்டாம், அதாவது சாப்பாடு ஊட்டாதீங்க, ஃபோன் காமிச்சிட்டு ஊட்டாதீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போயிடும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நாம தான் வந்து கிரியேட் பண்ணணும். நாம சாப்பிடும் போது, ஏன்னா இந்த 6 மாசம் முடிஞ்ச குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நாம சாப்பிடும் போது நம்மளை பார்ப்பாங்க. ஸோ அது வந்து அவங்க டேஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நாம சாப்பிடும் போது அவங்களுக்கும் வந்து அது 8 மந்த்ஸ் வரையில அவங்களுக்கு ஒரு கப்லயோ ஒரு பவுல்லையோ ஒரு பிளேட்லயோ ஸ்பூன் போட்டு அவங்களோட ஃபுட் நம்ம கொடுக்கணும். அவங்களாம் எடுத்துட்டு சாப்பிட்டு ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே பார்ப்பாங்க, குழந்தைங்க கீழே தான் வந்து போடுவாங்க ஃபுட், அதுக்கப்புறம் கீழே இருந்த ஃபுட் தான் எடுத்து வர சொல்லுவாங்க. இது வந்து நார்மல் டெவலப்மெண்ட், அந்தந்த ஏஜ் போய் நார்மல் டெவலப்மெண்ட். அதுக்காக கீழே போடுறாங்கன்னு சொல்லிட்டு நாம அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்றதாகட்டும், இல்ல நாம அவங்களுக்கு சாப்பாடு வந்து நாமளே வந்து ஜாஸ்தியா வந்து ஃபோர்ஸ் ஃபீட் பண்றதாகட்டும், ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. அதனால ஃபோர்ஸ் ஃபீடிங் வேண்டாம், டிவி பார்த்துட்டு ஃபீடிங் வேண்டாம், சால்ட் வேண்டாம், இது சுகர் கண்டென்ட் வேண்டாம். அடுத்து வந்து நிறைய பேர் வந்து காஃபி கொடுப்பாங்க. ஸோ காஃபி டேஸ்ட் பண்ணட்டும், காஃபி குடிச்சா நல்லா பால் எல்லாம் குடிப்பா, அதுல பால் இருக்கு இல்லையா அப்படின்னு. ஸோ ப்ளீஸ் அவாய்ட் கேஃபினேட்டட் ஐட்டம்ஸ். ஸோ காஃபி நம்ம கொடுக்கவே கூடாது. எந்த குழந்தைங்கள்ட்ட 11 12 இயர்ஸ் வரைக்குமே காஃபி இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஏன் பாத்தீங்கன்னா, காஃபில வந்து கெஃபைன் கண்டென்ட் அதிகமா, காஃபி இல்லாட்டி டீ ரெண்டுமே கஃபைன் கண்டென்ட் அதிகமா இருக்கு. அது பாலோட சேரும் போது பால்ல இருக்க கால்சியம் வந்து நம்ம உடம்புக்குள்ள போகும்போது அப்சர்வே ஆகாது, ஒண்ணு. ரெண்டாவது, பெருசாகும் போது அவங்களுக்கு நிறைய மூட் ஸ்விங் ப்ராப்ளம்ஸ் வரும். மூணாவது வந்து பார்க்கும்போது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. முடிஞ்ச அளவுக்கு காஃபி டீ கொடுக்கவே கூடாது குழந்தைங்களுக்கு. மத்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லயும் வந்துட்டு ஹை ஃபேட் ஹை சுகர் கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ சுகர் வந்து ஜாஸ்தியா இருக்கும் போது நம்ம அந்த ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸ் நான் சொல்றது இல்லையா, அது ஜாஸ்தியா இருக்கிறதுனால அதுவுமே முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பால் மட்டும் நல்லா 3 to 4 டைம்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ணிட்டு கொடுத்தாவே பெட்டரா இருக்கும். சரிங்களா? அதுவே வந்து மாட்டுப்பால் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல மாட்டுப்பால் கொதிக்க வைக்கும் போதோ காய்ச்சும் போதோ தண்ணி வந்து ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா, மாட்டுப்பால்ல ஆல்ரெடி வந்து ஃபேட் கண்டென்ட், அதாவது கொழுப்பு சத்து, அது வந்து நார்மலாவே கம்மியா தான் இருக்கும் மத்த பால் கம்பேர் பண்ணையில. சோ நீங்க திரும்ப தண்ணி ஊத்துனீங்கன்னா திருப்பியும் டைல்யூட் ஆகும். சோ வந்து திரும்பவும் வந்து இது அதோட கொழுப்பு சத்து கம்மியாகும், ஃபேட் கண்டென்ட் கம்மியாகிறதுனால பாப்பாங்க வந்து வெயிட் போடுறது கம்மியா போடுவாங்க. ஓகேங்களா? அஞ்சாவது விஷயம் வந்து ப்ளீஸ் டூ நாட் பாட்டில் ஃபீட், அதாவது ஃபீடிங் பாட்டில்ல பாலோ தண்ணியோ எதுவுமே வந்து ஃபீடிங் பாட்டில்ல தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஏன்னா ஃபீடிங் பாட்டில் வந்து நம்ம எவ்வளவுதான் ஸ்டெர்லைஸ் பண்ணாலும் இல்ல எவ்வளவுதான் க்ளீன் பண்ணாலும் தே வில் பி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அதனால ஃபீடிங் பாட்டில் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. தண்ணி கொடுக்கறதும் சரி பால் கொடுக்கறதும் சரி, அதனால ஃபீடிங் பாட்டில்ல தயவு செஞ்சு யூ ஷுட் நாட் கிவ்ங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு நாட் ஒன்லி ஃபீடிங் பாட்டில், அடுத்து சிப்பர் பாட்டிலையும் கொடுக்காதீங்க, பிளஸ் ஸ்ட்ரா வச்ச டம்ளர் அதுவுமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ இப்போ அது இப்போ வந்து ஜெனரல் பிரின்சிபல் ஆஃப் அவர் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங். இதுல வந்து ஃபர்ஸ்ட் மீல் எப்படி கொடுக்குறோம், நான் வந்து ஆல்ரெடி அந்த போன வீடியோவிலேயே கன்சிஸ்டன்சி ஆஃப் த ஃபுட் சொல்லியிருந்தேன். ஸோ கன்சிஸ்டன்சி ஆஃப் த ஃபுட் இதுல பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பூன்ல பாருங்க, நம்ம எடுக்கிற அந்த பியூரே வந்து நல்லா திக்கா இருக்கணும். இப்படி நீங்க சாச்சிட்டு ஆகணும் வந்து, இட் ஷுட் நாட் போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது, அதாவது தண்ணி மாதிரியோ பால் மாதிரியோ அந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சில இருக்கக்கூடாது, இட் சுட் பி இன் திக் கன்சிஸ்டன்சி. ஸோ ஃபர்ஸ்ட் மீல், அதாவது இன்னைக்கு தான் 6 மாசம் முடிஞ்சிருக்கு, அடுத்து வந்து 7வது மாசம் ஆரம்பிக்க போகுது, ஃபர்ஸ்ட் ஃபுட் நான் கொடுக்க போறேன் குழந்தைக்கு அப்படின்ற போது இட் சுட் பி பியூரி வந்து இருக்கணும். இட் சுட் பி மேட் ஆஃப் ஒன்லி ஒன் ஃபுட். ஒன்லி ஒன் ஃபுட்னா, இப்போ ராகி மட்டும் பண்றீங்கன்னா ராகி மட்டும் கொடுக்கணும், இல்ல இது ஸ்ப்ரவுட்டட் இது அது பேர் என்ன கொண்டக்கடலை பண்றீங்கன்னா அது மட்டும் பண்ணணும், ஸ்பிளிட் கிரீன் கிராம் பண்றீங்கன்னா அது மட்டும் பண்ணும். ஸோ ஏதாவது ஒண்ணுதான் பண்ணுமே தவிர ரெண்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்டே திணிக்க கூடாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கும்போது எப்படி கொடுக்கலாம், சாதம் வந்து எப்படி நியூட்ரிஷியஸா கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கணும்.
நார்மலா சுண்டல் வேக வச்சு மசிச்சோ இல்ல மிக்சில பண்ணி கொடுக்கறது வந்து இட் வில் நாட் ஹேவ் அ குட் கேலரி கண்டென்ட்டோ ப்ரோட்டீன் கண்டென்ட்டோ வந்து அவ்வளோ அதுல கிடைக்காது. சோ அதனால நீங்க இந்த நார்மல் இந்த சுண்டல் வந்து நீங்க வந்து இந்த முளைக்கட்டை வச்சுட்டு இந்த பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல இருக்க முளைக்கட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க பியூரே பண்ணி அதாவது மிக்சில அடைச்சிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க ஒண்ணு. அப்படி இல்லாட்டி கொண்டக்க நல்லா இது ஸ்ப்ரவுட் பண்ணி அதை பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அது கஞ்சி மாதிரியும் காய்ச்சி கொடுக்கலாம். சோ ஒண்ணு வந்து ஜெர்மினேட் பண்றது அதாவது ஸ்ப்ரவுட் பண்ண வைக்கிறது, இன்னொன்னு வந்து நல்லா குக் பண்றது, இதெல்லாமே வந்து நம்மளுக்கு கேலரி கண்டென்ட் ஆகட்டும் ப்ரோட்டீன் கண்டென்ட் ஆகட்டும் அந்தந்த ஃபுட்ல வந்து இன்னும் வேல்யூ வந்து கூடும் சரிங்களா. எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாலு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் இதுல. ஒண்ணு வந்து சுண்டல் கொடுக்கலாம், அடுத்து ராகி. ராகி கொடுக்கறதா இருக்கட்டும், ராகியுமே வந்து வெளியில கடையில வந்து ராகி பவுடர் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்து காய்ச்சி கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ராகியை வீட்டுல வந்து நீங்க முளைக்கட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் அது வறுத்து அரைச்சு வச்சுக்கோங்க பவுடர் மாதிரி, அதை வந்து நீங்க கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுங்க ஓகேங்களா. ராகி இன்னொன்னு ஸ்பிளிட் கிரீன் நம்ம அதாவது பச்சை பயிர் கொடுக்கலாம், ரெட் கிட்னி பீன்ஸ் வந்து கொடுக்கலாம், நம்ம இது இருக்கு இல்லைங்களா கொள்ளு சொல்லுவோம் இல்லையா ஹார்ஸ் கிராம், அது வந்து நீங்க கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து சோ ஆல் த கிரெயின்ஸ் ஆல் லெக்யூம்ஸ் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணலாம். கேரட் பியூரி ட்ரை பண்ணலாமா, ட்ரை பண்ணலாம் கேரட் பியூரி நீங்க ட்ரை பண்ணுங்க. அதாவது ஆப்பிள் கொடுக்கலாமா, இதுவும் வந்து முன்னாடி சொல்லியிருந்த வீடியோல ஃப்ரூட்ஸ் வந்து ப்ளீஸ் வந்து யூ கிவ் இட் ஆஃப்டர் 8 மந்த்ஸ், 8 மாசம் வரையில நீங்க ஃப்ரூட்ஸ் கொடுங்க. அப்படின்னா ஸ்டார்டிங்ல நிறைய எனக்கு இன்னொரு இது இருக்கு, ஏன்னா வந்து பேரண்ட்ஸ் கிட்ட நான் டயட் கேட்பேன், 6 மந்த்ஸ் முடிஞ்சிடுச்சு 7 மந்த்ஸ் முடிஞ்சிடுச்சு இன்னும் சாப்பிட மாட்டேன் துப்புறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி என்னென்ன மாதிரி ஃபுட் இப்ப கொடுத்துருக்கீங்க, இந்த 1 மாசத்துல என்ன கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டா மெயின் அவங்களோடது வந்து இட்லியா இருக்கும், அடுத்து ராகி இருக்கும், போமோகிரானேட் சாறு மட்டும் புழிஞ்சு குடிச்சேனா இருக்கட்டும், கேரட்டா இருக்கட்டும், இந்த 4 தான் திரும்பி திரும்பி கொடுத்துட்டே இருக்கோம். இந்த 4 மட்டும் கொடுத்தா பத்தாதுங்க, ஏன்னா போன வீடியோல சொன்ன இருந்தீங்களா 8 குரூப்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்கு. இது அந்த 8 குரூப்ஸ்ல வந்து நம்ம மெயினா கொடுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் குரூப் வில் கண்டெயின் லைக் இது கிரெயின்ஸ் கிரெயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரூட் வெஜிடபிள்ஸ். ரூட் வெஜிடபிள்ஸ் போது பொட்டேட்டோ கேரட் பீட்ரூட் ரேடிஷ் அது எல்லாமே வரும். அடுத்த குரூப் வந்து பார்க்கும்போது லெக்யூம்ஸ் அதாவது பயிறு வகைகள் நட்ஸ் இதெல்லாமே வந்து சீட்ஸ் இதெல்லாமே ரெண்டாவது குரூப்ல வரும். அடுத்து வந்து பால் வகைகள் எக்கு, அடுத்து வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் பிளஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இருக்கிறது பிரஸ்ட் ஃபீடிங் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால வந்து பார்ப்பாங்க எல்லா ஃபுட் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டும் டேஸ்ட் பண்ணும், அப்பதான் வந்து பெரிய குழந்தையாகும் போது இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க, அதாவது பிக்கி ஈட்டர்ஸ் ஆக மாட்டாங்க சரிங்களா. ஸோ இது ஸோ வந்து பிளீஸ் டு நாட் கிவ் ஃப்ரூட்ஸ் அட் 6 மந்த்ஸ் ஆஃப் ஏஜ் பிகாஸ் தட் வில் பி வெரி ஸ்வீட்டா இருக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாமே. ஸோ அந்த ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து மிச்சம் நீங்க கொடுக்குற இந்த இந்த அது பேர் என்ன சுண்டலா இருக்கட்டும் ராகியா இருக்கட்டும் கொள்ளா இருக்கட்டும் அதுல எதுவுமே டேஸ்ட் பண்ண மாட்டாங்க, இது யாரு கண்டிப்பா துப்பதான் செய்வாங்க, ஏன்னா வந்து அவங்களுக்கு பிடிச்சது அந்த ஃப்ரூட்ஸ் பிடிச்சது அந்த ஸ்வீட்னஸ் பிடிக்க ஆரம்பிச்சோம். அதனால 8 மந்த்ஸ் கழிச்சுல இருந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஆரம்பிங்க. ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதா இருக்க இருந்தாலுமே ஆப்பிள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேக வச்சுட்டு பசிச்சு ரைஸோட பிளெண்ட் பண்ணி கொடுங்க, தட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் த சைல்ட், இட் வில் பி மோர் நியூட்ரிஷியஸ் சரிங்களா. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் டே இப்ப நான் கொடுக்குறேன் எவ்வளவு அளவு கொடுக்கலாம் அடுத்த கேள்வி இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டே கொடுக்கும் போது காலையில 1 ஸ்பூன், இப்ப வந்து ராகி கஞ்சி வைக்கிறீங்க ராகி கூழ் மாதிரி வைக்கிறீங்க அது பியூரே மாதிரி வைக்கிறீங்கன்னா காலையில 1 ஸ்பூன் கொடுங்க, ஈவினிங் 1 ஸ்பூன் அலாங் வித் பிரஸ்ட் மில்க். ஸோ பிரஸ்ட் மில்க் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா இருக்கும். ஸோ பிரஸ்ட் மில்க் மெஜாரிட்டி ஆஃப் த டே அந்த 6 மாசம் வரைக்கும் எப்படி பால் குடிக்குதோ அந்த மாதிரி தான் குடிக்குவாங்க பாப்பா, ஆனா அது கூட நம்ம ஒரே 1 ஸ்பூன் மட்டும் டயட் சேர்த்திக்கிறோம் ஃபர்ஸ்ட் டேல. செகண்ட் டே கொடுக்கும் போது கொஞ்சம் ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, அதாவது 2 ஸ்பூன் அளவு கொடுப்பீங்க, காலையில 2 ஸ்பூன் ஈவினிங் 2 ஸ்பூன் கொடுக்குறீங்க அலாங் வித் பிரஸ்ட் ஃபீடிங். அடுத்து மூணாவது நாள் அதே 3 4 3, ஸோ 3 ஸ்பூன்ஸ் இந்த மார்னிங் அண்ட் 3 ஸ்பூன்ஸ் இந்த ஈவினிங் அலாங் வித் பிரஸ்ட் ஃபீடிங் கொடுப்பீங்க. ஸோ இப்படிதான் பொறுமையா ஸ்டார்ட் பண்ணுமே தவிர ஸ்டார்டிங் எடுத்த உடனேவே 1 இட்லி என் குழந்தை சாப்பிடணும் 1/2 இட்லி என் குழந்தை சாப்பிடணும் அப்படின்னு நீங்க ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது ஓகேங்களா. அடுத்து ஃபோர்த் டே, இந்த ஃபோர்த் டேல ஆல்ரெடி அந்த பிரின்சிபல்ஸ்ல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எவ்ரி ஃபோர்த் டே வந்து ஒரு புது ஃபுட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும் பாப்பாவோட டயட்ல. ஸோ ஃபோர்த் டேல வந்து ஒரு புது ஃபுட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க 3 ஃபுட் அதாவது பழசு இந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸ் கொடுத்தது வந்து ராகி ஃபுட் கொடுத்துருக்கீங்க, ராகி கூழ் கொடுத்துருக்கீங்க பியூரியா,
அது கூட இப்ப வந்து புதுசா இருக்க கொடுக்குற ஃபுட் வந்து ஒண்ணு இந்த கிரீன் கிராம்ஸ் அந்த பச்சை பயிறு வந்து நீங்க கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி கொண்டைக்கடலை வந்துட்டு வேக வச்சு ஸ்ப்ரவுட் பண்ணி மசிச்சு கொடுக்கலாம், அது ஒன்னா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி கேரட் பியூரே கொடுக்கலாம். அதனால ஃபோர்த் ஃபுட் வந்து நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, ஐ மீன் புது ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஃபோர்த் டேல ஒரு புது ஃபுட் அலாங் வித் பல்லிசா அந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸ் என்ன கொடுத்தீங்களோ அதை தான் நீங்க கொடுக்கணும். ஸோ அதனால எல்லா ஃபுட் வெரைட்டியும் அவங்க டேஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மட்டும் கொடுக்குறோம், ஏன் நம்ம அதை வந்து 3 ஸ்பூனா கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்பீங்க நீங்க, கேட்கலாம். இது ஏன்னு பாக்கும்போது ஒரு ஸ்பூன் கொடுத்தாவே பாப்பா வந்து அலர்ஜி ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? சோ அந்த ஒரு ஸ்பூன் கொடுக்கல, இப்ப இந்த பழைய ஃபுட் கொடுக்கும்போது எந்த அலர்ஜியும் இல்ல, பட் ஆனா இப்ப அந்த புது ஃபுட் கொடுக்கல ஏதாவது அலர்ஜி வருது அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டாப் த டயட். இப்போதைக்கு நீங்க அதை நிறுத்தணும். பட் ஆனா டோட்டல் கம்ப்ளீட் அந்த பாப்பா வந்து வயசாகும் போது வரைக்கும் நீங்க அதை ஸ்டாப் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மெது மெதுவா வந்து நம்ம அதை வந்து இன்க்ளூட் பண்ணணும் நம்ம டயட்ல, சரிங்களா? அப்பதான் வந்து தேல் கெட் த இம்யூனிட்டி. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். அதனால ஒரு ஸ்பூனா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டினா இருக்கும், என்ன இருக்கும்னா எப்படி வந்து அலர்ஜி வருதுன்னு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேப்பீங்க. அலர்ஜிஸ் வந்து ஒன்னும் வந்து வாமிட்டிங்ல இருக்கலாம், அப்படி இல்லாட்டி லூஸ் மோஷன் போல பாப்பா, லூஸ் மோஷன் போகையில பிளட் ஸ்டெயின்டா கூட வரலாம். சோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த வே தட் பாப்பா வந்து இஸ் அலர்ஜிக் டு த ஃபுட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? இது மாதிரி நம்ம கொடுக்குறோம் மார்னிங் இதே மாதிரி, பிளஸ் ஈவினிங்கும் இதே மாதிரி டயட் ஃபாலோ பண்றோம். இது வந்து ஃபோர்த் டேல வந்து நம்ம கொடுக்குறோம். அதே வந்து நம்ம ஃபிஃப்த் டேல கொடுக்கும் போது புது ஃபுட் 2 ஸ்பூனும் பழைய ஃபுட் 2 ஸ்பூனும் கொடுக்கணும். தேர்ட் டே கொடுக்கும் போது புது ஃபுட் இப்ப இந்த டே 4 ஸ்டார்ட் ஆன ஃபுட் 3 ஸ்பூனும் பழைய ஃபுட் 1 ஸ்பூனும் கொடுக்கணும். அடுத்த டே வரும்போது அதாவது செவன்த் டே வரும்போது அடுத்த புது ஃபுட் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அடுத்து யூ ஹேவ் டு ஆட் நியூ ஃபுட் டு த பேபி செட். அடுத்து வந்து வேற ஃபுட் வந்து கேரட் பியூரி மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? இது வந்து ஃப்ரீக்வன்சி எவ்வளவு டைம் ஒரு நாளைக்கு கொடுக்கணும். 6 ல இருந்து 8 மாதம் இருக்க குழந்தைங்களுக்கு 2 ல இருந்து 3 மீல்ஸ் கொடுக்கணும் வித் பிரஸ்ட் ஃபீடிங். அலாங் வித் பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்னு நம்ம சொல்ல வரோம், சரிங்களா? ஸோ எவ்வளவு அளவு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எங்க கப் இருக்கு பாத்துக்கோங்க, இது வந்து லைக் 250 ml கப். இதுல வந்து 1/4 நீங்க கொடுத்தா போதும். 6வது மாசத்துல 1/4னாவே 4 ஸ்பூன் வந்துடும். ஸோ வந்து அது காலையிலயும் ஈவினிங்கும் நீங்க கொடுத்துக்கலாம். 6வது ஐ மீன் 6 கம்ப்ளீட் ஆன மாசத்துல. அடுத்து வர 7வது மாசம் முடிஞ்சு வரும்போது நீங்க இதுலயே 1/2 கப் கொடுக்கணும், காலையில மதியம் நைட்டு, சரிங்களா? 1/2 கப் அளவே வந்து போதுமானதா இருக்கும். இது எல்லாமே கூட பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க சாப்பாடு கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க, ஆனா அதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பா பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்காதீங்க. ஏன்னா ஃபுல்லா வந்து பால் உங்க தாய்ப்பாலே குடிச்சிருச்சு பாப்பானா பசி எடுக்காது, வயிறு வந்து ஃபில்லா இருக்கும். ஸோ வந்து பாப்பா வந்து நீங்க கொடுக்குற சாப்பாடு வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால நீங்க சாதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி தாய்ப்பால் கொடுக்க வேண்டாம், கொடுத்துட்டு நடுவுல நடுவுல மட்டும் கொடுங்க, சரிங்களா? அடுத்து 9th மந்த் 11th மந்த் வரும்போது 3 to 4 மீல் கொடுக்கலாம். அதாவது காலையில மதியம் நைட்டு பிளஸ் அது கூட ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸ் 11 மணிக்கு ஒரு வாட்டி பிளஸ் 4 மணி 5 மணிக்கு ஒரு வாட்டி ஸ்நாக்ஸ். ஸ்நாக்குமே வந்து பார்க்கும்போது நீங்க வெளியில வாங்குற ஃபுட் அது பிஸ்கெட், கண்டிப்பா பிஸ்கெட் கொடுக்காதீங்க. பிஸ்கெட்டை அவாய்ட் பண்ணுங்க. பிஸ்கெட் கொடுக்கறதாகட்டும் தண்ணியில பிஸ்கெட் முக்கி கொடுக்கறதாகட்டும் கம்ப்ளீட்லி யூ ஹாவ் டு அவாய்ட். ஸ்நாக்ஸ் சிப்ஸ் லேஸ் முறுக்கு குர்குரே அதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்க ப்ளீஸ் பாப்பா. உங்களுக்கு அந்த பேக்டு ஃபுட்ஸ் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணுங்க. சமோசா பப்ஸ் அதெல்லாமே அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்நாக் ஐட்டமா இருக்கிறது ஹெல்த்தி ஐட்டமா இருக்கும். அதே சுண்டல் சேம் சுண்டலை வந்து நல்லா மசிச்சு கொடுங்க. அது எப்படி வந்து அந்த பியூரி ஃபார்ம் திக் ஃபார்ம்ல கொடுக்குறீங்க அதே மாதிரி கொடுங்க. இப்போ 9th மந்த் வரையில நம்ம வந்து ஃபிங்கர் ஃபுட்ஸ்னு சொல்லுவோம். ஃபிங்கர் ஃபுட்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்கும்போது பாப்பாவே எடுத்து சாப்பிடுற மாதிரி இருக்கிற ஃபுட்ஸ் தான் ஃபிங்கர் ஃபுட்ஸ்னு சொல்றோம். ஸோ ஃபிங்கர் ஃபுட்ஸ் நீங்க 9th 8 கம்ப்ளீட்டர் மந்த்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது நீங்க கேரட்டை வேக வச்சு கட் பண்ணி ஒரு பவுல்ல போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆப்பிள் வந்து நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் பவல்ல போட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், பனானா கட் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி கொடுக்கறதா பாப்பாவே எடுத்து சாப்பிடும். தன்னோட கை வச்சு ஃபிங்கர் வச்சு சாப்பிடும். அதனால தான் ஃபிங்கர் ஃபுட்ஸ்னு சொல்றோம். நீங்க வந்து ப்ளீஸ் அந்த அந்த டைம்ல டு நாட் கிவ் ஹார்ட் ஃபுட். ஹார்ட் ஃபுட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேரட் அப்படியே கட் பண்ணி வைக்கிறது, நட்ஸ் கொடுக்கறது, நட்ஸ் அப்படியே கொடுக்கறது, இல்ல கொண்டக்கடலை அப்படியே வேக வச்சு உடனே கொடுக்கறது, அந்த மாதிரி ஹார்ட் ஃபுட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா பாப்பா தொண்டையில போய் சிக்கிட்டு அது அடுத்த பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ அதனால தயவு செஞ்சு ஹார்ட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க, சாஃப்ட் ஃபுட்ஸ் கொடுங்க. அந்த 9 அந்த 8 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து பாப்பாவே சாப்பிடுற மாதிரி இருக்கும், பக்ஸ் இருக்கணும், அதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் பாப்பாக்கு. ஸோ அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், 8 மாசத்துல இருந்து பிளேட்ல போட்டோ இல்ல கப்ல போட்டோ நீங்க சாப்பிடும்போது பாப்பா உட்கார வச்சு சாப்பிட வச்சாதான் பாப்பாக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அண்ட் பாப்பா சைல்டு வில் ஈட் இட்ஸ் ஓன் ஃபுட், சரிங்களா? அதுக்கப்புறம் 1 to 2 இயர்ஸ் வரும்போது 4 to 5 மீலா இன்க்ரீஸ் ஆகும், பிளஸ் 1 to 2
ஸ்நாக் வந்து நடுவில் கொடுப்பீங்க. 2 இயர்ஸ் வரைக்கும் தாய்ப்பால் வந்து கம்பல்சரி கண்டினியூ பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் யுவர் சைல்ட்ஸ் டயட், சரிங்களா? ஸோ இது விட்டுட்டு நம்ம ரொம்ப திணிக்கிறது, ரொம்ப ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணுறது, மொபைல் காட்டினா தான் ஃபுல்லாக சாப்பிட்றாங்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா பாப்பா வில் க்ரோ ஸ்டில் மோர், ஷீல் பி வெரி கேப்பபிள் ஆஃப் டூயிங் ஹர் ஓன் ஒர்க்ஸ் ஆஃப்டர் த ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு போகிற டைம்லயா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது நீங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதாகட்டும், ஷி வில் ஈட் த ஃபுட் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி, சரிங்களா? அடுத்து வந்து கேட்குற கேள்வி, நான்வெஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்? ஆக்சுவலி அக்கார்டிங் டு நம்ம கைட்லைன்ஸ் படி ஒரு சில கைட்லைன்ஸ் வந்து 6 மந்த்ஸ்லேருந்தே கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் யூ கேன் வெயிட், 8 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் 9th மந்த்ல இருந்து நீங்க நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ மெயினா வந்து எக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, எக், அதுக்கப்புறம் 1 வீக் ஒரு வாரம் ஒன்னு ஒண்ணு கொடுங்க. எல்லாத்தையும் வந்து ஒட்டுக்கா ஒரே வீக்ல எல்லாத்தையும் கொடுக்காதீங்க, நம்மளுக்கு எதுக்கு அலர்ஜி ஆகுதுன்னு தெரியாது. ஸோ அதனால 1 வீக்கு ஒன்னு ஒண்ணு கொடுங்க, வெயிட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் யுவர் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங். ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ், என்னென்ன பியூரே கொடுக்கலாம், ஒன்று பம்கின் பியூரே எழுதியிருக்கேன், அடுத்து ராகி கஞ்சி, அதை ராகி போரேஜ், கீரை கொடுக்கலாமான்னு கேட்பாங்க சில பேர், கீரை கண்டிப்பா கொடுக்கலாம், ஸ்பினாச் லீவ்ஸ் பியூரி, அடுத்து ஜாக் ஃப்ரூட்ஸ், நம்ம பலாப்பழம் கொட்டை இருக்கு இல்லைங்களா, அது நம்ம எப்படிதான் நம்ம இது பொரியல் மாதிரி பண்ணுவாங்க, ஸோ அதுக்கு பதிலாக இதை வேக வச்சு அதை வந்து நல்லா குக் பண்ணி நல்லா மிக்சியில் அடைச்சு பியூரி, ஐ மீன் பாரேஜ் மாதிரி கொடுக்கலாம், அதாவது கஞ்சி மாதிரி கொடுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த டயட் தட் யூ கேன் கிவ் டு யுவர் சைல்ட், சரிங்களா? So thank you so much. So this is the small video da. So if you have any doubts, ninga there is a comment section la podunga. So let me answer all your queries, seringla. Thank you so much. Please like, share, subscribe our YouTube channel. Thank you.